ஹாய் மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஜென்ரலான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். முக்கியமாக சூப் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அது வெஜ் சூப்பாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் சூப்பாக இருந்தாலும் சரி. ஆனால் வீட்டில் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா பசங்க அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கடைகளில் வாங்கி கொடுக்கும்பொழுது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் கடைகளில் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய சூப்பில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு கப் சூப் நீங்கள் கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு வெஜிடேபிள் சூப்னே வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டி பீன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காய பீஸு, அப்புறம் ஒரு ரெண்டு கேரட் பீஸ். ஒரு டம்ளர் ஃபுல்லாக இந்த ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்கும். அதை விட்டால் உங்களுக்கு சோள மாவுக்கு நல்லா கரைச்சி கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுத்துருவாங்க. அது சாப்பிடும்போது நல்லா சூடாக காரமாக இருக்குதுன்னு விருப்பப்பட்டு சாப்பிட்றமே தவிர்த்து, ஆனால் அதில் எந்த வர ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, அது குடிக்கிறது பிரயோஜனமும் கிடையாது. இதுவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் நீங்கள் சூப் குடித்தா கூட அதில் ஒரு அரை கேரட்டாவது நம்ம அதில் சாப்பிடுவோம். இல்லை நீங்கள் வேறு என்ன மஷ்ரூம் போடுறதாக இருந்தாலும் சரி, வாழைத்தண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நான்வெஜ் சூப்பே செஞ்சு சாப்பிட்றதாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்க கடையில் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த வீட்டில் செய்யக்கூடிய சூப்பும் நம்ம டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொடி இருக்குது. சூப்புக்குன்னு பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்போ வெஜிடபிள் சூப் செய்கிறதாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் சூப் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நார்மலாக சூப் வைக்கும் பொழுது அந்த டைமில் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது, உடனே நம்மளால் சூப் செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி சூப்பு பொடியை நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் சூப் செய்யும்பொழுது இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்கள் சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பு பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், வெள்ளை எள்ளு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாமே நான் வந்து மிளகாயை தவிர மீதி எல்லாமே வந்து 25 கிராம். மிளகாய் மட்டும் ஒரு 10 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு முறைக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வெஜ் ஆர் நான்வெஜ் எந்த நீங்கள் சூப் வைக்கிறதா இருந்தாலும் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் சூப் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கலக்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, 2 பட்டை, இதையும் நம்ம வறுக்கிற ஐட்டத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், தீயை விட்டுடாதீங்க. இதோடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் உங்களுக்கு கருவேப்பிலை நல்லா பொரபொரன்னு இருக்கும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்கள் தொடர்ந்து கிளட்டிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பொருட்களும் ஈவனாக உங்களுக்கு வறுபடும். இதை நல்லா வறுக்க வறுக்க கருவேப்பிலை பாருங்க நல்லா அப்படியே சுருங்கிடுது. நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வறுக்கும் பொழுது. நீங்கள் அப்பப்போ செய்கிறத விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி சமைக்கும்போது என்ன காய் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் அப்படியே சூப் செய்யலாம். இல்லைருந்து 2 ஸ்பூன் பொடி போட்டு